பிளாஸ்டிக்கு புஸ்ஸு மேன்ஃபேக்சரிங் பண்ணுறோம், சேருக்கு வுட்டுக்கு இதெல்லாம் வர்றது மேன்ஃபேக்சர் பண்ணுறோம். நான் முன்னாடி வந்து 30 வருஷம் இது பண்ணிகிட்ருக்கிறேன். 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15 வருஷமாக அது வந்து கம்மியாயிடுச்சு. உடையம்பளம்னு சொன்னாலே புஸ்ஸு தான், கோயம்புத்தூர்க்குள்ள புஸ்ஸு வேணும்னு உடையம்பளத்துக்கு தான் வரணும். அத்தனை கம்பெனி, ஒரு 26 கம்பெனி பக்கம் உடையம்பளத்து இருந்துச்சு. அந்த 26 கம்பெனியில் இப்போ ஒரு 6 கம்பெனியும் இருக்குது, 20 கம்பெனி எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பூரா பிளாஸ்டிக் வந்துடுச்சு, கல்யாண மண்டபம் மற்ற இதுகள்லாம் இரும்பு சேர் எடுத்துகிட்டு இதுக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம இது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம எங்கே பண்ணிகிட்ருக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா எர்ணாகுளம், கோட்டயம், சங்கனாச்சாரி, ஆழ்வா, அங்கமாளி, பெரம்பாவூர், இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்கட்டேருந்து கோழிக்கோடு, பட்டாமி, திருச்சூர், கண்ணூர், தலச்சேரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ அதெல்லாம் கம்மியாகி இப்போ கோயம்புத்தூருக்குள்ளேயுமே பாலக்காடு, கோழிக்கோடு இது 3 பக்கம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு, தொழில் நலிவடைஞ்சிருச்சு. இதில் வரட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 120 வரட்டி வச்சுருக்குறோம். இந்த புஸ்ஸு மட்டும் 120 எல்லாம் வச்சுருக்குறோம் சைஸ் வாரியாக. அவங்க எந்த ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டர், முன்னாடி அப்படி இல்லை நிறையா, அதாவது ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா 20,000 30,000 தான் ஆர்டர் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5,000 2,000 அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு, அந்தளவுக்கு ஜாஸ்தி இல்லை. உடையப்பழத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கம்பெனிலையுமே மாற்றி மாற்றி இதுக்கு மட்டும்தான் ஓடுது. அந்த ஐட்டம் எல்லாமே நின்று போச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா சேர் புஸ்ஸு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7/8, 5/8, 1 இன்ச், 1.5 இன்ச், 1.5 இன்ச் பூராமே ஸ்கொயரு, ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சைஸு, ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சைஸ், இப்படி 10 சைஸ் வரும். இப்போ அதெல்லாமே நிறைவேறிச்சுங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா இப்போ பப்பரை டீம் எடுத்துட்டிங்கன்னா 2 நம்பர்லேருந்து 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி 8 சைஸு பண்ணிகிட்ருக்குறோம். டோர் புஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து ஃபுல் மோல்டு தனியாக பண்ணுறோம், சாதாரண மோல்டு தனியாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு இந்த ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வர்றதெல்லாம் அட்ஜஸ்டபிள் புஸ் பண்ணுறோம், அட்ஜஸ்டபிள். அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து, ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த சிலிண்டரில் ஹீட் போடணும். ஃபஸ்ட்டு ஹீட் போட்டிங்கன்னா அந்த ஹீட்டிலேருந்து அது மெல்ட் ஆகி வெளியே வரும்போது என்னென்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டை எடுத்து வச்சு நம்ம மோல்டு பண்ணிக்கலாம். மோல்டு பண்ணி நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அதை நம்ம கொடுத்துட்றது. கேரளாவுக்குள்ளே நல்லா ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 80,000 பீஸு பண்ணி விட்ருவோம் மாதம். சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்துலேயே அனுப்புவோம், அந்தளவுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் நலிவடைஞ்சிருச்சு. நம்மகிட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 பேர் வேலை செஞ்சாங்க 96ல. அப்போ 2003 வரைக்குமே ஒரு 4 பேர் இருந்தாங்க. இப்போத்தான் 2 பேர் இருக்கிறாங்க. முதலெல்லாம் ஆளுங்க இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் இந்த தொழில் நலிவடைஞ்சிருச்சு. நலிவடைஞ்சு அவங்கவுங்க வேறு வேறு வேலைக்கு போயிட்டாங்க. யாருமே இப்போ இந்த தொழில் பண்ணுற அளவுக்கு ஆள் இல்லை. ஏன்னு கேட்டால் இதில் ப்ராப்பர்ட்டி கம்மியாயிருச்சு. கம்மியான போது எல்லாமே வெளியில் போயிட்டாங்க. ஒரு புஸ் மேனுஃபேக்சர் இப்போ தயார் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்தில் 2 பீஸும் வந்துடு, 1 நிமிஷத்தில் 1 பீஸும் வருங்க. அதே மாதிரி பெரிய பீஸ் வந்ததுன்னா 5 நிமிஷம் ஆயிரும் ஒரு பீஸ் எடுக்கிறதுக்கு. பீஸை பொறுத்து குவான்டிட்டி எப்படின்னா உங்களுக்கு கிராம் பொறுத்து. 1 கிராம் பீஸ் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் 5 பீஸ் ஓட்டிடலாம். அதே 3 கிராம் பீஸ்னால் 1 நிமிஷத்துக்கு வந்து 9 பீஸு வரும். ஏன்னா டையை பொறுத்து இருக்குது. ஒவ்வொன்று 5 பீஸுனால் 1 நிமிஷத்துக்கு 5 பீஸு, 3 பீஸுனால் 3 பீஸ் தான் வரும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 நிமிஷத்துக்கு 5 ரன்னர் வருதுன்னா 5 நிமிஷத்துக்கு 25 ரன்னர் அந்த மாதிரி. இந்த 5 ரன்னர் கல்யாண மண்டபத்துக்கு, காலேஜி, ஹாஸ்பிட்டலு, அதே மாதிரி ஸ்கூலு, ஆஃபீஸு இது மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியை கொடுப்போம். என்னென்ன வெரைட்டி அவங்க கேட்குறாங்களோ, அவங்க என்னென்ன மாடல் பண்ணுறாங்களோ அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவோம். அப்புறம் சில பேர் எக்ஸ்போர்ட்டுக்கு கேட்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதையும் கொஞ்சம் ஓட்டி கொடுப்போம். அது வந்து ரேர், கம்மி, பெருசாக போகாது. இந்த லோக்கல் இருக்கிற மட்டும் காலேஜ், ஸ்கூலு இதுக்கு மட்டும் ஓரளவு போகுது. அதை வச்சு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிறது. பெருசாக ஒன்றும் ஓட்டுறதுக்கு இல்லை. கவர்மெண்ட் வந்து சிறு குறு தொழிலுக்கு லோன் கொடுக்குதுங்க. ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் லோன் கொடுக்குதில்லை கவர்மெண்ட்டு. நாங்கள் எதாவது சொத்துக்கு பத்திரம் கொடி கொடுத்தா தான் பேங்க் லோன் கொடுக்கு. ஆனால் இதை நம்பி இன்றைக்கி வரைக்கும் லோன் கொடுக்கல. கவர்மெண்ட் அறிவிக்குது, ஆனால் கவர்மெண்ட் அறிவித்த அளவுக்கு இது வரைக்கும் சிறு குறு குழுக்களுக்கு லோன் கொடுக்கல, எங்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை. கேட்டிருக்குறோம், இதுக்கெல்லாம் பண்ணுறக்கு ஏதோ மிஷினரி எடுக்கிறக்கு வேணால் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. இது ரா மெட்டீரியல் எடுக்கிறது மேன்ஃபேக்சர் பண்ணுறக்கு லோன் கொடுத்தது இல்லைங்க. ஏன்னா மிஷினரிக்குன்னா கொடுப்பாங்க, ஏன்னா மிஷின் நம்மகிட்ட இருக்குது.
நம்ம கட்ட முடியல மிஷின் எடுத்துட்டு போயிரு கவர்மெண்ட் அது மாதிரி கொடுக்கு ஆனா கவர்மெண்ட் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு